ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குரு. சம்மர் ஸ்பெஷலாக நாம் இன்றைக்கி அப்பளம் ரெசிபி பார்க்க போகிறோம். அப்பளத்தில் பல வெரைட்டி இருக்குது, அதில் ஒன்று சோத்தப்பளம். இந்த அப்பளத்தை சோத்தப்பளம்னு சொல்லுவாங்க, இலை அப்பளம்னு சொல்லுவாங்க. பூவரச இலையிலையும் வாழை இலையிலையும் இந்த அப்பளத்தை எழுதுவாங்க, அதனால் இதுக்கு பேர் இலை அப்பளம். சிலர் அரிசி அப்பளம்னு சொல்லுவாங்க. வாங்க இப்போ சோத்தப்பளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோவை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருளை பார்க்கலாம். அரை கிலோ இட்லி அரிசி, குண்டு அரிசியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. மெலிசு அரிசியாக இருந்தால் மாவு பத்தாது. அரை கிலோ அரிசிக்கு 50 கிராம் ஜவ்வரிசி. அரிசியையும் ஜவ்வரிசியும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. உப்பு, பெருங்காய பவுடர் நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 பச்சை மிளகாய். நான் சொன்ன ரேஷியோக்கு இந்த 4 பச்சை மிளகாயும் காரம் சரியாக இருக்கும். உங்களுக்கு காரம் தேவைன்னா 100 மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகாயை உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அப்பளம் நல்லா வரும். அரைக்கும் போது தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கிரைண்டர் வந்து கழுவுன மாவு தண்ணி தான். இதை சேர்த்து கரைச்சிக்கலாம். மாவு திக்காக இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க, பெருங்காய தண்ணியும் போதுமானு பார்த்துக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்பளம் மொத்தமாக இருக்கும். கொஞ்சம் நீர்க்காயிடுச்சுனாக்கா அப்பளம் எடுக்க வராது. இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்படி தூக்கி ஊற்றுனா இந்த அளவுக்கு இப்படி கரைச்சிக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி தட்டில் தீத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த சோத்தப்பழம் போடுறதுக்கு கடையில் ஸ்டாண்ட் விற்கிது. அது இல்லாமே நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி போடுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தட்டு இருக்கிறவங்க தட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தட்டு இல்லாதவங்க ரொம்ப ஈஸியாக போடலாம். இந்தமாரி இட்லி பானை இண்டோலிமா இருந்தாலும் சில்வராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. உள்ளே தண்ணி வச்ச பிறகு இந்தமாரி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து தண்ணிக்குள்ளே இப்படி வச்சுக்கோங்க. வடையெல்லாம் சுரத்துக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வடிகட்டி இருக்கும், அதை வந்து இப்படி உள்ளே வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்படி உள்ளே வச்சுக்கலாம். இப்படி உள்ளே வச்சிங்கன்னா நமக்கு தண்ணி குறைஞ்சாலும் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். இதை செட் பண்ணிவிட்டு இதே போல் சின்ன சின்ன தட்டு, ஜாடி மூடி, இந்தமாரி டப்பா மூடி, இந்தமாரி வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதே போல் எடுத்துக்கோங்க. இதே போல் இருக்கிறத என்ன நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல அடியில் வந்து இதில் எழுதி இது மேலே இப்படி வைக்கலாம். இதுமாரி இப்படி வச்சுட்டு அப்புறம் இது இடிக்காமல் அப்பளத்தில் மாவில் போய் ஒட்டாமல் அதுக்கு மேலே இது
அதுக்கு மேலே இதுமாரி வச்சிங்கன்னா ஒரே டைமில் அஞ்சு அப்பளம் ஆறு அப்பளம் போட்டுடலாம். நீங்கள் தட்டு மட்டும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போடும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணெயாக இருந்தாலும் ஓகே, சமையல் எண்ணெயாக இருந்தாலும் ஓகே. ஒரு சுத்தமான காட்டன் துணியை இப்படி எண்ணெயில் நனைச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு நம்ம எழுத போகிற தட்டில் வந்து இந்தமாரி தடவிக்கோங்க. ஒட்டாமல் வரும் அப்பளம், வந்து ஒட்டாமல் வரும். இந்தமாரி எல்லா தட்டிலையும் தடவிக்கோங்க. நான் கிண்ணத்தில் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ என் தட்டில் நம்ம தடவலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதேமாரி சின்ன ஸ்பூனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்படி மாவு ஊற்றிட்டு ஸ்பூனால் இப்படி தடவிக்கோங்க. இப்போ இந்த அஞ்சு தட்டையும் வச்சு எடுத்தோம்னா, இன்னொரு அஞ்சு தட்டில் எழுதி வச்சுக்கிட்டோம்னா, இதை எடுத்துட்டு அதை வைக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து திட்டமாக தடவிருக்கேன். உங்களுக்கு மொத்தமாக வேணாலும் நீங்கள் தடவிக்கலாம், இன்னும் கொஞ்சம் மெலுசாக வேணுன்னாலும் நீங்கள் தடவிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடேற்றும், சூடேறினா சீக்கிரம் வந்துடும். தண்ணி சூடேறிடுச்சு. நம்ம முதல்ல சின்ன முடிய சின்ன தட்டை வச்சுக்கலாம். மாவு வந்து இடிக்காமல் ஒட்டாமல் இருக்கணும். அதை விட பெருசு, அதை விட பெருசு, அதை விட பெருசு. இப்போ நம்ம மூடிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. நம்ம இன்னொரு தட்டில் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இந்தமாரி எடுக்கும்போது தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. நல்லா கலர் மாறி பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடியாக எழுதி வச்சுருக்கிற சின்ன திட்டம் முதல்ல வச்சிடலாம். வெந்த அப்பளத்தை நம்ம எடுக்கும்போது நீராவி அதிகமாக இருக்கும், பாத்திரமும் சூடாக இருக்கும். அதனால் துணி வச்சு பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இருந்து எடுத்தீங்கன்னா நல்லா சூடு போக நல்லா வந்துடும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். இதே போல் புத்தகம் தைக்கிற ஊசி இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்தமாரி சின்ன சைஸ் ஊசி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்பளத்தோட ஓரத்தை இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பளம் எடுக்கும்போது பிச்சுக்காமல் வரும். இங்கே பாருங்கள், நல்லா பிச்சுக்காமல் நல்லா ரவுண்டாக வரும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா சுத்தமான துணி எடுத்து போட்டு அதில் போட்டுட்டிங்கன்னா தானாகவே அது காஞ்சிரும்.
அப்பளம் போடும்போது ஒரு அப்பளத்துக்கு ஒரு அப்பளம் ஒட்டாமல் இடைவெளி விட்டு போடணும். இதே போல் எல்லா அப்பளத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. அப்பளத்தை ஒரு அரை மணி நேரம் கழித்து திருப்பி போட்டிங்கன்னா அப்பளம் சுருட்டிக்காமல் இருக்கும். ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை, நம்ம தனியாக எப்படி போகிறதுன்னு யோசிச்சிங்கன்னா 1/2 கிலோ அரிசி ஊற வச்சு போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு 40 அப்பளம் வரைக்கும் கிடைக்கும். சில பேருக்கு பகலில் செய்ய நேரம் இருக்காது, அவங்க நைட்டில் அப்பளத்தை போட்டு ஃபேனுக்கு தாழ வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் வெயிலில் போட்டுக்கலாம், அப்பளம் ஒன்றும் ஆகாது. நல்ல வெயில் இருந்தால் ஒரு நாள் காய்ச்சலே இந்த அப்பளத்துக்கு போதும். வெயில் கொஞ்சம் மிதமாக இருந்துச்சுன்னா இன்னொரு நாள் சேர்த்து காய வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செஞ்ச அப்பளம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடேறிடுச்சு, நம்ம அப்பளத்தை பொரிக்கலாம். இதை அமைக்கி பொரிச்சிங்கன்னா சுத்திக்காமல் இருக்கும். நல்லா அழகாக விரும்பி வரும், நல்லா ருசியாக இருக்கும். இப்போ அப்பளம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.